ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி லன்ச் வந்து மட்டன் சாப்ஸ் தாங்க செஞ்சிட்ருக்கோம். பாருங்கள், மட்டன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. 2 கிலோ மட்டனுக்கு அளவுங்க எல்லாம் சாப்ஸ் தாங்க. மிளகு சோம்பெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு தாங்க. மிளகு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இருக்கும். பச்சை மிளகா ஒரு 30-35 மிளகா இருக்கும். 2 கிலோக்கு அளவு. நம்ம காரம்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லை. பாருங்கள், அந்த பச்சை மிளகா அந்த மிளகு தாங்க காரம். இஞ்சி பூண்டுலாம் அளவு எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எக்தம் ஒரேயோ வாட்டி போட்டு அப்படியே கலர வேண்டியது தாங்க. எல்லாமே வதக்கி ஆற வச்சு அரைக்க தாங்க போகிறோம். சோம்பு போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அப்படியே வதக்க வேண்டியதுதாங்க. எண்ணெயிலே எண்ணெய் பத்தலைன்னா கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எடுத்து வச்ச தேங்காவையும் திருவி அதுலேயே போட்டு வதக்கிக்கலாம். தனித்தனியாக போட்டு வதக்கினதா டைமும் ஆகும். இது வந்து ஈஸியான முறையில் செய்கிறதுனால டக்குன்னு இப்படியே செஞ்சு முடிச்சிடறாங்க. எல்லாம் அரைச்சி குக்கரில் தான் ஒன்றா போட போகிறோம். அதனால் வந்து அதுலேயே தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரிஞ்சு வச்ச தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வதக்கியாச்சு. வதக்கி தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து கறியை வந்து கழுவி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ கறிக்கு தாளிக்க போகிறோம். பாருங்கள், ஆறிடுச்சு. ஆறுனதும் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லா 1-2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் குழம்பு கரண்டியில். இதில் வந்து 2 பட்டைலாவும் கருவேப்பிலை போட்டு கறியும் கழுவி அதிலேயே போட்டுடலாம். தண்ணி எடுத்துட்டு கறியை போட்டு நல்லா வதக்கலாம். 1-5 நிமிஷம் வதங்கிட்டோன்ட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுதும் போட்டுக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுத்தது உப்பு. உப்பும் தேவையான அளவு போட்டுக்கலாம். வந்து குழம்பு மிளகாத்தூள் தாங்க 2 ஸ்பூன். அந்த கலர் கொஞ்சம் வரத்துக்கோசரம் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. மிளகாத்தூளும் மிளகாவும் தனியாகவும் சேர்த்து அரைச்சது குழம்பு மிளகாத்தூள் தாங்க. அவ்வளோதாங்க, போட்டு அப்படியே வந்து கலரி 10 நிமிஷம் இருந்தால் கலர்னால் போடுறோங்க. நம்ம குக்கரில் தான் போட போகிறோம். சும்மா அந்த வாசனை போகிறதுக்கோசரம் ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலாம் வதக்கியாச்சு, வதக்கி தான் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் சும்மா அப்படி 2 பெரட்டி விட்டுட்டு அப்புறமா அப்படியே குக்கருக்கு மாற்றிட போகிறோம். பாருங்கள், குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மிக்சி ஜாரெல்லாம் கழுவி அதிலே ஊற்றி தேவையான அளவு கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு 5-6 விசிலுக்கு வச்சு இறக்குனாக்கா ரெடி ஆகிடுங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்ஸு குக்கரில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெயிட் போட்டு 5-6 விசில் வச்சு இறக்கிட்டாக்கா சாப்ஸ் ரெடி. சுவையான மிளகு, பெப்பர், இஞ்சி பூண்டு, மிளகு எல்லாம் போட்டு ரெடி பண்ண மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், கொதிக்குது, ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்பியான முறையில் மட்டன் சாப்ஸுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது சாப்ஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.